Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. Hi friends, இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா மட்டன் கோலா உருண்டை தான் பார்க்க போறோம். மட்டன் கோலா உருண்டை குழம்பு. வாங்க எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு நல்லா அதை கலந்துட்டு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 பிரியாணி இலை, 1 ஏலக்காய், 2 பட்டை, 2 லவங்கம் சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினோடனே நம்ம வந்து வெங்காயத்தை போட்டால், நான் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்பலாம் ரொம்ப வதக்க வேணாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க மட்டன் கைமான்னு சொல்லிட்டு. கொத்துக்கறி மாதிரி நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்களே வந்து தருவாங்க, அது மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மட்டன் வந்து போன்லெஸ் மட்டன் எடுத்து நம்ம மிக்சியில் 2-3 தடவை அரைச்சிக்கிட்டாலே நமக்கு அது வந்துடும். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, தண்ணி எதுக்கு சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமலே நம்ம நல்லா வதக்கிட்டு இப்போ நல்லா கொதிக்குது, எண்ணெய் விடுத்து பாருங்கள். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் அப்போ ஃபஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா மூடி வச்சிடலாம். இது தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமலே எப்படி நம்ம வேக வைக்கணும். எனக்கு கரெக்டாக 1-20 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இதை 1 தட்டில் நம்ம வந்து எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ எடுத்து நம்ம தனியாக ஆற வச்சிடலாம், நல்லா ஆறட்டும். இந்த நேரத்தில் நம்ம 1 கப் உடச்சுக்கல் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் 1 முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இப்போது நல்லா ஆறிடுச்சு. இதை எடுத்து நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள் இப்படி தான் இந்த பதத்துக்கு தான் அரைக்கணும். அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு வடை சுடுற அளவுக்கு அந்த பதம் இருக்கணும், இது மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நம்ம வந்து உடச்சுக்கல்ல பவுடரை போட்டுக்கலாம். நான் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 முட்டை நான் அடித்து வச்சுருக்கேன், அதில் வந்து பாதினா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் இது கலந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த பதம் தெரியும் நமக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மீதி வந்து எடுத்து வச்சு உடச்சக்கல்லையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் மொத்தம் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன், 2 ஸ்பூன் சேர்த்தேன், இப்போ 1-2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை மீடியம் சைஸ்க்கு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் போட்டு வறுக்கும் போது ஈஸியாக இருக்கும். இந்த சைஸ்க்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றா உருட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ எல்லா உருண்டைகளும் உருட்டியாச்சு. அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காயிட்டும், காஞ்ச அப்புறம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து மட்டன் வேக வச்சிட்டோம், அதனால் இப்போது இந்த பிரச்சனை இல்லை. வேகணுன்னு நம்ம இது சும்மா லைட்டாக பொறிஞ்சு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் எடுத்தாலே போதும். சிம்மில் வச்சு ரொம்ப கரிஞ்சிடாமல் ஓரளவுக்கு ப்ரௌனாக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சிடோம் மட்டனை, அதனால் நமக்கு ஒரு கலர் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கோலா உருண்டை இப்போது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு குழம்பு செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் நல்லா வதங்கட்டும். இப்போது கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும், அதனால தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சமாக கசகசா சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். அதையும் இதை சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உப்பும் சேர்த்துக்கோங்க, தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அதுக்கு தக்காளி பேஸ்ட்டு, நான் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி எடுத்து நைஸாக அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி, 1 கப் தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். 1 அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வெங்காயம் தக்காளி பச்சை வாசனெல்லாம் போச்சு. இப்போ நம்ம அந்த கோலா உருண்டைகளை சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதித்ததும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு 5 நிமிஷம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு மட்டன் கோலா உருண்டை குழம்பு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.